அதனால நான் வந்துட்டேன். இருந்தாலும் அவளை வர சொல்லணும். இப்ப வந்தாத்தான் இந்த இட கலையலன் இருக்கு. ஆத்தா நீங்க மட்டும் எந்திரிச்சு போயிடாதீங்க, சாமியில நல்லா இருப்பீங்க. அசிங்கங்கிறதே நாங்க பேச மாட்டோம் தாயில. நீங்களும் போனீங்கன்னா நாடகம் நாடகம் தான் சரியா? நான் போறதே போட்டு நீ மட்டும் அந்த பாவதமணி கழட்டி கொடுத்து போயிருத்தா. இந்த காப்பி கலர் சட்டை நல்ல தல தலன் இருக்குது. எனக்கு வந்ததுல இருந்து அதுவே குத்திட்டே இருக்குது. பொன்மான தேடி you
நேரத்தில் ஆடுமின் சிரிச்சேன். என்ன பண்றது நம்பித்தான ஆளும் பொண்ணு ஏறுது வண்டியில வண்டியில வரும்போது வகுத்த கணக்க ஆரம்பிச்சிருச்சு. டிரைவர்கிட்ட சொன்னேன், வண்டியை ஓரமான பாட்டுங்க, போய் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. போயிட்டு வந்தா குண்டி இரவு தண்ணி இல்ல. அப்பதான் நான் என்ன பண்ணேன், ராசா பாயிட்ட கேட்டேன், ஐயா உங்களுக்கு தண்ணி இருந்தா கூட லேசா தடுப்பு தடுப்பு அடிச்சுக்கிறேன். சரி நல்லா முடிஞ்சு உள்ள உள்ள வந்து ஒரு குண்டி நாலு குண்டி ஆகி போச்சு அப்படின்னு திரும்ப வெக்கத்தை விட்டு போய் இந்த இவர்கிட்ட கேட்டேன், ராசேந்திரன் கிட்ட, எப்ப அவனுக்கு தண்ணி இருந்தா கூடு, தண்ணி எல்லாம் தர முடியாது, கல்லுக்கள் கிடந்த தொடச்சு போடலாம். பெரிய மனுஷன் சொல்லலாமா, கல் எடுத்து தொடச்சு போனவும் நானும் இருட்டுக்குள்ள போய் கல்லு தேர கிடைக்கவே இல்லை, கிடைக்கல. ஒரு இடத்துல மட்டும் பளிச்சு தெரிஞ்சிச்சு, பளிச்சு மயிலுக்கல்லு மயில்கல்லு. ஆமா சரி, அதுல போய் துடைக்கலாம். யாராவது குடிகார பக்கி பீருபாட்டில் உடச்சு அதுல விட்டுருக்கேன், எனக்கு தெரியல. லேசா தூக்கிட்டு ரெண்டு லூதான் இழுத்தேன், நாலாம் மூணா கிழிச்சு இருந்துருச்சு. அத்தாடி அத்தா அட பாவி சண்டான சொல்லிட்டு அந்த ராசா பையன் சொன்னேன், ஐயா இந்த புண்ணாய் பூசுற அந்த மருந்து போடுற அப்படின்னு சொன்னேன். மருந்து போட சொல்ல இந்த பாய் பைய பல நாள் பகைய மனசுல வச்சுக்கிட்டு மருந்து தூக்கி அங்கிட்டு போட்டுக்கிட்டு ஐயா மூக்கு பொடி அள்ளி உள்ள அடிச்சிட்டாங்க. எங்க கிழவி தாங்க நீ வளர்த்து வந்துச்சு, செத்து போச்சு இருக்குடா உயிரோட. எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன், எட்டாம் கிளாஸ் எட்டாவதுல பெயிலா போகும் பள்ளிக்கூடத்தை விட்டு நிப்பாட்டேன். நிப்பாட்டினோடனே வயசுக்கு வந்துட்டேனுங்க. வயசுக்கு வந்துட்டேனா உங்களுக்கு தெரியாதா? தெரியாத. உங்க வீட்டுல நிலம் வச்சு கேட்டீங்களா? ஆமா. படுத்த நிலம் தெரியுமா? தெரியல. நீங்க வீட்டுக்குள்ள படுத்தீங்கன்னா நிலம் தெரியுமா? தெரியும். அடுத்த மாசம் ஏழாம் தேதி வயசு பெருக போட்டா புடிச்சுட்டாரு அந்த நிலையில கட்டி. நீ மூஞ்சில முடிச்சீங்கன்னா நல்லா இருக்கு பாத்துக்க அப்படின்னுங்க. என்னைக்கு வராத மாமே தூக்கிக்கிட்டு வர்றேன், அண்டா குண்டாவலாம் தூக்கி கொண்டாந்து வச்சு குடிச்சுன்னா கட்டினா போ. குடிசை கட்டிட்டு அந்த குடிசுல லேச ஓட்டை போட்டான். எதுக்குடி ஓட்டை போட்டேன்னு எனக்கு வகக்குண்டுச்சு. ஆத்தாடி சண்டாளா பாய் பாய் இன்னைக்கே ஓட்டை போட்டுட்டான். நம்ம இன்னைக்கு அதுல ஓட்டை போடத்தானே போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு பாக்குறேன். குடிசை முன்னாடி லோக்கையை தூக்கி போட்டிருக்காங்க. லோக்கை நாங்கடி உலக்க உலக்க என்ன பொட்டா வரைக்கும் போற முண்டன்னு சொல்ல சருப்பத்தை குளிக்க தூமை குளிக்க பேச போற அப்படி அப்படின்னு சொல்லிங்க. இது சாதாரணமான உலக்க இல்ல, இந்த உலக்கைய தாண்டினா இது மாதிரி பல உலக்கையில குத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்க முடியாது. உலக்கை தூக்கி போடுறேன், அன்னைக்கு இருந்து உலக அடைக்காம உலக தெரிச்சு போயிருக்கேன். வர்ணிச்சு ஒரு கவிஞ அழகா ஒரு கவிதை எழுதியிருந்தா. எப்படி என்ன கவிதை அது சொல்றேன் கேளுங்க. பார்வையாளே காதல் வந்து மூவாச்சு,
கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு, நீ செல்லால சொன்னதெல்லாம் என்னாச்சு, இப்போ காதல் வந்து கம்மா பக்கம் போயாச்சு, இப்போ காதல் வந்து கம்மா பக்கம் போயாச்சு, கருவாச்சு என் கருவாச்சு. Thank you.
மனுஷனுக்கு இருப்பதெல்லாம் கருமாட்டி. இப்ப காதல் வந்து பொது உடம்பாச்சு கருமாச்சு நான் வந்துட்டேன். நன்றி 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 கைதிக்கு அந்த ஒரு உள்ளத்துக்கு நன்றி. என்ன அப்பா வந்தாரா? அப்பா வந்தாரு. என்ன சொன்னாரு? வேலைக்கு போய் சொன்னாரு. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அம்மா எங்க போனோம்? பெருமைக்குரிய விஷயம். அதை விட சிறந்த காவல் ராணுவ காவல், மனதிற்கு ஒரு இதமான காவல். அதை விட சிறந்த காவல் நமக்கு அற்புதமான இசை காவல், அதை விட அற்புதமான ஒளிபெருக்கி காவல். இந்த வெட்டாறுகள்ல எவ்வளவு சிரமப்படுங்க எனக்கு நல்லா தெரியும். மிக சிறப்பா ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து வெளிவெருக்கி காவல் மிகச்சிறப்பாக இருக்குது. வாழ்க வளமுடன். நல்லா இருக்கு உண்மையில். ஏன்னா இவ்வளவு டெக்கரேஷன் பண்ணி வெட்டாரில் போட முடியாது. எங்களுக்கு தெரியும், நாங்க ஒரு உரம் சுத்துறவங்க தானே. அதனால உங்களுக்கு புத்தகம் கூடாது. முகத்தகம் அருமையா இருக்கு. அற்புதமான ஒளிவெருக்கி, மிகச்சிறந்த ஒளிவெருக்கி, மிகச்சிறப்பான டெக்கரேஷன். அதை விட அற்புதமான ஒளி காவல் வந்து ரசிகர்கள் காவல். நல்லபடி இந்த காட்டுலயும் இது மல்லி உட்காந்துருக்கீங்க. என்னை பார்த்தா அன்பு தாய் குலங்கள் சகோதரிகள் ரொம்ப பொறுமையா நிர்வகிச்சு போயிருப்பாங்க. நல்லா உட்காந்துருக்கீங்க. உட்காந்துக்கு நாடகம் இருக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி என்று கூறி அவ்வளவு நேரத்திலேயே உட்காந்து யூடியூப் சேனல் எடுத்துக்கிட்டு தம்பி பேர் நினைந்த அன்பு சகோதரன் அவர்களுக்கு ஆர்கே தவம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப சந்தோஷம்ப்பா. என் ஜீனை மட்டும் கட் பண்ணிருப்பா சாமி. எதுக்குப்பா வீட்டுல சட்டம் வந்து கிடக்கு? வீட்டுல சட்டம் வந்து அப்புறம் எதுக்கு பேசிருக்கேன்? இதை எடுத்து அதை கட் பண்ணி இதை கட் பண்ணி போட்டோ நீ சண்டை போடுங்க புரிசு சண்டை போடலாம். ஒண்ணுமே யாருமே இல்லைன்னு நாடகத்துக்கு வரணும். இல்ல வந்தா பேசாம இருப்பேன். என்னப்பா தம்பி வாயத்துல பேச பையன் மோடி விளக்கமா தட்டி வந்து நானும் உங்களை மாதிரி ஒரு பெண்ணுறேன். எனக்கு வந்து பெண்ணுன்னு சொல்லு. என்ன மாதிரி பெண்ணு சொல்லாத? சரியா பெண்ணா மாறி வந்திருக்கேன்னு சொல்லு. எரும மாடு உங்களை. அதனால இப்ப நம்ம காவல் போக போறோம். எதுல போலாம்? மாட்டு வண்டிய வண்டியில போலாமா? சரியா வண்டியில வேணாம். எல்லாம் விலை அதிகம் வேண்டி போகுது. நம்ம மாட்டு வண்டியை கூட்டுவோம். மாட்டு வண்டியை கூட்டிக்கிட்டு வாழ்வாதாரம். சரியா போக்குவரத்து அமைச்சர் அவர் தான், வாழ்வாதாரம் அவர் தான், கல்வித்துறை அவர் தான். மாடு வீட்டுல ஒரு பசு மாடு இருந்துச்சுன்னா ஒரு டாக்டர் இருப்பதற்கு சமம். வீட்டுல ஒரு மாடு இருந்துச்சுன்னா, வீட்டுல ஒரு கால மாடு இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. நமக்கு விவசாயம் வந்துகிட்டே இருக்கும். வீட்டுல பசுமாத பிள்ளைக்கு பசுமாடு வந்துட்டு இருக்கும். நெய் இருக்கும், மோர் இருக்கும், தயிர் இருக்கும், எல்லாம் இருக்கும். கற்பக விருட்சம் அதுல நாரதை பற்றி விளக்கம் சொல்லிக்கிறேன். இப்ப ஒரு மாட்டு வண்டியை கூட்டிக்கிட்டு மனசு முடிச்ச ஒரு பக்கத்துல உட்கார வச்சுட்டு பிள்ளைங்க போராடி வேணும் ஜல்லிக்கிட்ட போய் பாத்துட்டு வந்துருவோமா? மாட்டு வண்டி கூட்டிக்கிட்டு மாமை கூட பேசிக்கிட்டு காங்கேய கால ஊட்டி கட்ட வண்டி ஓட்டி மாமரத்து ஜோடையில நீதி ரொம்ப பாதை ஜல்லி கட்டு பார்க்கலாமா? நாம ஜல்லி கட்டி பார்க்கலாமா?
அதெல்லாம்